தெரியும். சிவபெருமானின் மீது மிகுந்த அன்பு உடையவர் காரைக்கால் அம்மையார். மிக அழகாக இருக்கக்கூடிய பெண், அழகே அவளுக்கு ஆபத்தாய் ஆகிவிடும் அப்படின்றதுக்காக அழகை பேய் வடிவத்திற்கு எடுத்துக்கொண்டாள். ஒரு அழகு ஒரு பெண்ணு வந்து அழகா இருக்காருன்னா ஆம்பளைக்கு ஆசை வரும். நம்ம ஆம்பளைகள் யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆம்பளைக்கு பிடிக்காதது யாரு? பேய். ஆம்பளைக்கும் பிடிக்காது பொம்பளைக்கும் பிடிக்காது, பேய பிடிக்குமா இருக்காது? பேய் வடிவம் எடுத்துக்கிட்டா. எடுத்துக்கிட்டு சிவபெருமானை பார்த்தே ஆகணும். ஒரே ஒரு கேள்வி சிவபெருமான கேட்கணும் சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு காரைக்காமல் அம்மையார் ஒரு ஆன்மீக பெரியவரிடம் கேட்டார். சிவனடியார்கிட்ட கேட்கிறார், ஐயா சாமி நான் சிவபெருமானை சந்திக்க வேண்டும், எங்கே சந்திப்பது? அதுக்கு அவர் சொன்னார், இமயமலையில் கைலாய மலையிலே சிவபெருமானை நீ பார்க்கலாம் என்று சொல்லிவிடுகிறார். சரி, கைலாய மலை எங்கே இருக்கிறது என்று அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த காரைக்கால் அம்மையார் அவர்கள் இமயமலையை நோக்கி போறார்கள். நடக்குது 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 நடக்குது, கால் தேஞ்சு போச்சு. கால் தேஞ்ச பிறகு கையை வைத்துக் கொண்டு அந்த அம்மா நடக்குது, கையும் தேய்ந்து விட்டது, உருண்டு 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 செல்கிறது. சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். நல்லா கேட்டுக்குங்க, இறைவனை நம்ம பார்க்க முடியல முடியலன்றதெல்லாம் போய் இறைவனை பார்க்கலாம். அப்ப அந்த அம்மா எவ்வளவு வருத்தி இருக்கும், தன்னை எவ்வளவு வருத்தி இருக்கும். கால் நடந்து 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 தேய்ந்தது, கை ஊர்ந்து 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 தேய்ந்தது, உடலால் உருண்டு 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 செல்கிறாள், உடல் உருகி உயிர் மட்டும் இருக்கும் வேளையிலே சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அம்மா எந்திரிமா, என்னம்மா என்னம்மா, என்னை தேடி நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர, இவ்வளவு சிரமப்பட்டு வர, என்னை வந்து நீ சந்திக்கிறதுக்கு நோக்கம் என்ன? சிவபெருமான் கேட்கிறார். அந்த அம்மா கேட்டுச்சு சிவபெருமான் பார்த்து, பிறந்து மொழி பயின்ற பின்னே காதல், பிறந்து மொழி பயின்ற பின்னே காதல், சிறந்து நின் சேவடி சேர்ந்தேன், நிறைந்திகளும் கண்டத்து வானோர் பெருமானே துன்பப் பிறவி தீர்ப்பதிடல். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ சிவபெருமானே, பிறந்ததிலிருந்து மொழி பயின்றதிலிருந்து உன்னைத்தான் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். அப்படி வணங்கும் போது கண்டத்து வானோர் பெருமானே, கண்டத்து வானோர் பெருமானா நீலகண்டன், சிவபெருமானுக்கு 100 பேர் இருக்கு. கண்டத்து வானோர் பெருமானே துன்பப் பிறவி தீர்ப்புதிடல். அந்த அம்மா வேற தந்தம் கொடு வெள்ளி கொடு வைடூரியத்தை கொடுலாம் கேட்கல. ஏன் இந்த மனித பிறவி எப்பயா தீரும்? ஒரே கேள்விதான் சிவபெருமான்ட கேட்டது. ஆக இந்த மனித பிறவி என்பது துன்பமான பிறவி. இந்த துன்பப் பிறவியில் இன்பமாக அமைத்துக் கொள்வதற்கு இறை வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு ஒன்றுதான் மன அமைதிக்கு உரியது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.